என் பேர் மணி நான் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சின்னசேலம் இருந்து வந்திருக்கேன் நான் வந்து ஐபிபிஎஸ்ஏஎஃப்ஓ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியர் பண்ணியிருக்கேன் முதல்ல இந்த ஒரு தருணத்தில் வந்து நிற்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது சுரேஷ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் இந்த அச்சீவர்ஸ் மீட்டும் ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு அச்சீவர்ஸ் மீட்டு கூட அட்டெண்ட் பண்ணதில்ல ஒவ்வொரு டைம் நடக்கும்போதும் நான் எனக்குள்ளே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப இந்த அச்சீவர்ஸ் மீட் நம்ம ஒரு டைம் அட்டன் பண்ணும்போது ஒரு அச்சீவராக மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்ற விஷயத்த நான் எனக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த ஒரு தருணத்தில் நான் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு என்னோடய அப்பா அம்மா அக்கா மாமா என்னோட பிரதர்ஸ் எல்லாேருக்குமே வந்து ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க தான் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு வருஷம் இன்டர்வியூ போயிட்டு கிடைக்காம திரும்ப வரும்போதும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி திரும்ப நீ படி அப்படின்னு சொல்லி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி என்னை வந்து இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சுருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு மிகப்பெரிய நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேரும் வந்து என்னை நான் ஒவ்வொரு டைம் லோவாக இருக்கும்போதும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் எந்த ஒரு தருணத்தில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு மேலே அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு சுரேஷ் சாருக்காக இருக்கட்டும் நம்ம ராஜா சாருக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த ஒரு நேரத்தில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பாஸ் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பின்னாடி இருக்கவங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாேருமே வந்து இந்த ஒரு ஸ்டேஜ் வரது வந்து ரொம்ப ஈஸியாக வந்திருக்க மாட்டாங்க அதுக்காக வந்து சில பல கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்திருப்பாங்க ஸோ பின்னாடி இருக்கவங்களும் அந்த மாதிரி சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும் அந்தமாரி நிலமையில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க இந்த மாரி பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட அந்த நேரத்தில் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் கடந்து போயிடுங்க ஒரு நாள் நீங்கள் ஜெயிஷ்ட் அவங்க முன்னாடி போய் போது நீங்கள் எதுவுமே பேசலைன்னாலும் உங்கள் வெற்றி மிகப்பெரிய சத்தத்தை கிரியேட் பண்ணுவோம் அந்த இடத்துல அதே போல் நீங்கள் எப்பப்போல்லாம் டீமோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகுறீங்களோ இல்லை வந்து உங்களுக்கே வந்து ரொம்ப லோவாக ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ண கஷ்டமான சூழ்நிலைகளையும் அந்த நாட்களையும் நினச்சி பாருங்கள் அதுவே உங்களுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் க்ரியேட் பண்ணும் அந்த ஃபயர் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸை கொண்டு போய் நிறுத்தும் பின்னாடி இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சீக்கிரம் நீங்களும் இந்தமாரி ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று பேசுவீங்க ஓகே தேங்க்யூ